என்னன்னா நீங்க ஆக்டர்ங்கிறதுனாலதான் அந்த கேள்வி கேட்கிறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம கேரள இண்டஸ்ட்ரியில இந்த ஹேமா கமிட்டி, அதான் ஹேமா கமிட்டியில வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து பதில் அளிச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் பதில் சொல்லிட்டேன். ஹேமா கமிட்டியை பத்தி பேசுறது வேணும் அப்படின்ட்டு எதுங்க தமிழகத்துக்கும் ஹேமா கமிட்டி வேணும் அப்படின்னு யாரு சொல்லியிருக்காங்க? தமிழகத்துல யாரு யாரு லட்சுமி இருக்காங்களா? யாரு தமிழகத்துக்கும் வேணும் அந்த கமிட்டி வேணும் அவங்க சொல்லியிருக்காங்களா? சரி, அவங்களுடைய கருத்துக்கள் அனைத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். அவங்க எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க சொல்றத கண்டிப்பா மதிப்பு கொடுக்கணும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? இல்லை அப்புறம் பேசிக்கலாங்க. அது ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அது தனியாக பேசலாம். அதுக்கான ப்ரெஸ் மீட் இது கிடையாது இல்லையா? இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ரெஸ் மீட். தேங்க்யூ தேங்க்யூ. குற்றச்சாட்டு அடிக்கடி எழுந்துட்டு இருக்கு சார். அங்கே இதோட ஆதிகாவும் இதை பற்றி பேசியிருக்காங்க சார். இல்லை சார், ஹேமா கமிட்டி பற்றி